ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ஈஸி கிராஃப்ட்ஸ். என்னடா இவ ரொம்ப நாளாக ஆள் காணாமல் போயிட்டான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் வேலை இருந்தது. பட் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட், ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் நான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். உங்கள் வீட்டில் க்ளூ கன் இருக்கா? அப்போ இந்த கிராஃப்டை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இதுக்கு தேவையெல்லாம் க்ளூ கன்னும் அப்புறம் கொஞ்சம் பெயிண்ட்டும் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் க்ளூ ஸ்டிக்ஸும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ட்ராயிங் வரைகிறப்போ ரொம்ப நெருக்கமாக வரைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வரைங்க. ஏன்னா க்ளூ கனில் நம்மளால் அந்த அளவுக்கு ப்ரெசிஷனாக டயக்ராமை வரைய முடியாது, இருக்கிற டயக்ராமை. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த டிசைனை இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணேன். அது எதுக்குன்னா, இந்த க்ளூ ஸ்டிக்கில் உள்ள க்ளூ காஞ்சதுக்கப்புறம், இதில் அப்ளை பண்ண க்ளூ காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பீல் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் அந்த கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணேன். அப்படி அப்ளை பண்ணலைன்னா ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக பிஞ்சிடும். பாருங்கள், இந்த டிசைன் நான் வந்து ட்ரா பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் க்ளூ கன் வச்சு. நீங்கள் எந்த டிசைன் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டேபிள் மேட்டை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். நம்ம உருளி வச்சுருக்கீங்கள, வீட்டில் உருளி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கீழே இந்த டேபிள் மேட்டை போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி இந்த டேபிள் மேட்லாம் வந்து ஹோம் சென்டர் அந்த மாதிரி கடையிலலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஒரு க்ளூ ஸ்டிக் வந்து மேக்ஸிமம் 10 ருபீஸ் தான். இதை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு பாதி க்ளூ ஸ்டிக் கூட ஆகலை. இதோட ஃபைனல் அவுட்கம்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கே இதை செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த டிசைனை நான் வந்து நெருக்கமாக போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து என்னால் இந்த க்ளூ கன்னை வச்சு ஃபில் பண்ணியிருக்க முடியாது. ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுடலாம். இப்போ காஞ்சிருச்சு. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆகும், அதுக்குள்ளே கண்டிப்பாக காஞ்சிடும். அதுக்கப்புறம் அழகாக இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ண முடியும், ஏன்னா நம்ம கீழே வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அது மாதிரி கீழே வந்து நான் பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு டிசைன் வரைஞ்சிருக்கேன். அது அலைஞ்சு அது வந்து நம்ம தட்டிலே ஒட்டிக்குமா அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஒரு தடவை நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிங்கனாலே அந்த டிசைன்லாம் போயிடும். நடுவில் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பாருங்கள், இதை எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது மாதிரி பெரிய தட்டில் வரைஞ்சிங்கன்னா இன்னும் பெரிய பெரிய டேபிள் மேட் கிடைக்கும். அதில் நீங்கள் தட்டுக்கு கீழேலாம் வைக்கலாம், சாப்பிட்ற தட்டுக்கு கீழே ரொம்ப அழகாக இருக்கும். கெஸ்ட்டு வரப்போ வச்சிங்கன்னா. இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன்னா கோல்டன் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறது, என்ன பண்ணுறது, இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறேன்னு தெரியாமல் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி டைத்துலலாம் நீங்கள் கோல்டன் கலர் அடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டன் கலர் வந்து எல்லா தீமோடையும் எல்லா பெயிண்டோடையும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிற ஒரு கலர். பாருங்கள் ஃபைனல் அவுட்புட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து வெயிலில் வச்சிங்கன்னா அப்படியே பளபளன்னு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.